கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 31. நாமும் கெட்டுப்போக பின்வாங்குகளாயிராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 10:9. இந்த உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக விட்டுவிட்டவர்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. நாம் தெரிந்து கொண்ட வழியின் மூலம் மிக உன்னதமான பரிசை பெற இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் நம்முடைய சுய சித்தத்தையும் விட்டுவிட்டு கர்த்தரின் சித்தத்தை செய்ய அவரோடு அவரில் அவருடைய சிந்தனையில் நினைத்திருந்து அவருடைய ஆச்சரியமான பணியை நமக்கு நோக்கமாக நம் கண்முன்னே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். உலக வாரங்கள், வேதனைகள், சோதனைகள் இவைகள் எல்லாம் நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கக்கூடும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பாரமான யாவற்றையும் அப்பாலே எரிந்துவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி பார்க்க கடவோம். கிறிஸ்துவ அனுபவத்தின் துவக்கத்திலேயே நம்முடைய சுயசித்தத்தை விட்டு விட்டவர்களாய் ஆட்டுக்குட்டியானவரையே தொடர்ந்து பின் செல்லத்தக்கவர்களாய் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வருவோம். நம்முடைய ஓட்டத்தை துவக்கிவிட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் துவங்கிய இந்த ஓட்டம் தடைபடாமல் இறுதி வரை உறுதியாய் நிலைத்திருக்க நாம் எல்லா முயற்சியும் செய்வதுடன் இதற்காக தேவ தயவை நாடி ஜெபிக்கவும் வேண்டும் என்பதே. ஆமேன்.